தங்கைகளை காணவில்லையே. அதான அழகானமே. என்ன செய்கின்ற ஒன்று புரியவில்லை. வாடா தங்கச்சி, அழகானமே. தங்கச்சி 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 வாங்கம்மா வா. சுற்றி வளைத்து பேசவில்லை, சுருக்கமாக சொல்கிறோம். நீங்கள் நினைத்து நடக்கவில்லை என்ன? பாரதியார் மலரை பறிக்கும் சமயத்திலே அங்க யாரோ வீரபத்ரனா ஐயனாரப்பனா ரெண்டு பேர் காவல் இருந்தார்கள். இது ஆண்டவனுக்குரிய வளர், இதனை அருகில் நெருங்க முடியாது, நீங்கள் பறிக்க கூடாது என்று பலமாக கட்டளை இட்டு விட்டார்கள். உடனே நாங்கள் என்ன செய்தோம்? ஏன்டா நீ இழுத்து போடுவதா பாவி சொல்றதுக்கு? உடனே நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செய்தீங்க? மலரை கேட்டால் தரமாட்டுகிறார்களே. இவரிடத்தில் மன்னர் லீலையை காட்டி மயக்கினால் நம்முடைய ஆசைக்கு இணங்கி எப்படியாவது அற்புதமான மலரை கொடுத்து விடுவார் என்று ரெண்டு பேரும் காதல் ஆசை அவங்களை கூட்டணும். காதலா? ஆமா. அவனுக்கு எதுக்கு மசியில என்ன அடிச்சது? படுத்து மலரை பறிச்சு நீ வாங்கினீன்னா காதல் நிலையை கொண்டாடலாம். கொஞ்சமா பிராந்தி குடிக்கணும். இல்ல மாத்திரை படுத்த ஆண்டி நாங்கள் யார்? தங்கைகளுடைய மாளிகையாலும் படைகளை வைத்து மிரட்டி கொண்டிருந்தார்கள். இந்த மலையாள தேசத்தை அழித்து விடுவார்களோ, உங்களை மடித்து விடுவேன் என்று எங்களை பயம். நான் என்ன என்ன என்ன? உடனே சொல்லுங்க. உடனே நாங்கள் என்ன செய்தோம்? படைகளை வைத்துக் கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீர்கள், நாங்கள் பயந்து விடுவோமா? இப்பொழுது எங்களுடைய மந்திர சக்தியாலும் மாய சக்தியாலும் உங்களுடைய படைகள் அனைத்தும் கண்ணாக போக வேண்டும் என்று சபித்து விட்டு விட்டோம். இப்படி உங்களுக்கு ஆதாயத்தை தேடி வந்தவங்களை ஏழை போட்டு அடிக்கிறீங்களே, நியாயம் அண்ணா? ஐயோ தங்கச்சி, முடிந்தவரை எங்களால் போராடினோம், எங்க ஆசை அவங்களும் தீர்க்கல, நீங்களும் கல்யாணத்தை செய்ய வைக்கல, அதனால் நீங்களாவது எங்களே நானே நாங்கள் ஓய்வெடுக்கிறோம். நீ ஆளு காலி இருந்தாலும் வருவானா?